அடா வந்துட்டீங்களா? ஏனங்க திருளான இன்ட்ரோடக்ஷனை பார்த்தோன்னா இது ரொம்ப திருளான படமோ அப்படின்னு ரொம்ப பயந்துருப்பீங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. ஹாஸ்டல் லைஃப், எல்லாருமே அவங்கவுங்க ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணியிருப்போம். அதாவது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ஹாஸ்டலில் தங்கி படிச்சிருப்போம். ஹாஸ்டல் லைஃப்புங்கிறது ஒரு என்ஜாய்மெண்ட்டான ஒன்றுங்க. ஃபஸ்ட்டு ஹாஸ்டலில் வர்றதுக்கு பசங்களாம் பயந்துக்குவாங்க. வீட்டை விட்டு பிரிஞ்சு வரணுமே, ரொம்ப கஷ்டப்படணுமே, தனியாக சாப்பிட முடியாது அப்படின்னு பயந்துக்குவாங்க. ஆனால் ஹாஸ்டல் லைஃப் தாங்க இருக்கிறதுலேயே ரொம்ப என்ஜாய்மெண்ட்டான ஒன்று. இதே மாதிரி தாங்க நாங்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எங்கள் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியில் ஹாஸ்டலில் தங்கி படித்தோம். அப்போ நாங்கள் மைக்ரோ கேஸ் ஒரு அஞ்சாறு பேர் இருந்தோம். அப்போ நாங்கள் அஞ்சு பேரும் ஒன்றா இருந்தோன்னா எப்படி இருக்கும் தெரியுங்களா? ஹலோ, என்ன எதுவும் சொல்லாமல் போகிறீங்க? ஓ சரி சரி, எங்கேயும் போனது தான் இருக்கு. ஏன்னாங்க நம்ம மைக்ரோ கைஸ் பசங்கள்லாம் ஒன்றா சேர்ந்தா யூனிவர்சிட்டியே தலைக்கிலாயிடும் பார்த்தீங்களா? எங்கள் மைக்ரோ கைஸ் பசங்களில் ஒவ்வொருத்தையும் ஒவ்வொரு விதமாக இருப்பாங்க. ஒவ்வொருத்தன் எப்படிலாம் சீன் போட்டு எப்படிலாம் பல்ப் வாங்குறாங்கிறத நீங்கள் பார்க்க தான் போகிறீங்க. எங்கள் மைக்ரோ கேக்ஸ் பசங்கள் எல்லாம் சேர்ந்தா என்னென்ன சேட்டை பண்ணுவாங்க அப்படிங்கிறத இப்போ ஆரம்பமாக போகுது. அந்த சேட்டையை நீங்களே பாருங்கள். அவசரமாக ஓடுறான்னு பார்க்குறீங்களா? எதுக்கு ஓடுறான், என்ன பண்ண போகிறாங்கிறத நீங்களே பாருங்கள்.
face in the mirror. And I wonder what I see. But right now, face in the mirror, and I wonder what I see. But right now, I just wanna be free. Look at my face in the mirror, and I wonder what I see. But right now, ஏன்டா எப்ப பார்த்தாலும் பிகரை பத்தி பிகரை பத்தியே பேசி தொலைறீங்க. படிக்கிற வழியை பாருங்கடா, பொண்ணுங்களை நம்பாயிட நீங்க, வாழ்க்கையே நாசமா போயிருண்டா. இந்த மாதிரி நல்லா பண்ணாருடா, போங்கடா. கண்கள் இரண்டால் உன் கண்கள் இரண்டால் என்னை கட்டி இழுத்தாய் இழுத்தாய் போதாது. என சின்ன சிரிப்பில் ஒரு கள்ள சிரிப்பில் என்னை தள்ளிவிட்டு தள்ளிவிட்டு மூடி மறைத்தாய். அரசியல் இதெல்லாம் சாதாரண வைப்பா. பண்ணிக்கலாம். என்னன்னு தெரியாதா? தெரியாது.
இந்த ஹோட்டலில் வாங்க மாதிரி சார். காஃபி 7 ரூபா சார். டிப்ஸாக வச்சுக்கோ. டிப்ஸா? 7 ரூபாய்க்கு 12 ரூபா டிப்ஸா? பெரிய அளவு பொம்பளை. ₹1 எடுக்க விட மாட்டாங்களே. எப்பயாவது எடுப்போம். இறக்கம் வந்துருக்கு என்ன ஒரு தொல்லப்பா. 1 ரூபாய் கட்டிடுச்சு. 1 ரூபாய்க்காக 1 ஹவரா வெயிட் பண்ணிட்டு இருக்கியாடா மானம் கட்டவனே. இதுக்கு ஏன்டா கார் ஏசும் ஜீன்ஸ் பேண்டும் போடா. ஓ சார், வச்சிருந்த 1 ரூபாயும் எடுத்துட்டு போயிட்டான் பாவி. என்ன செய்றாங்க?
Get ready. Sonic Boom. Mega what? Come on, ladies. Get up, banana, Dolce & Gabbana. House on fire. என்ன நடக்குது பாருங்க நீ என்ன நடக்குதுன்னு. பெரிய ரவுடி நாளுக்குள்ள எட்டு ரேப்பு பல சின்ன பிள்ளைங்களை கழுத்தை கெடுத்து கொண்டிருக்காரு அதான் பயப்படுறாங்க சின்ன பிள்ளைங்க. என்ன பிரச்சனை? டைகரா அவர் இங்கிலீஷ் தான் பேசுவாரு. நாங்க இருக்கவா? நான் இருக்கவா? நாங்க இருக்கவா? என்ன டைகர் பாப்பா? டைகர் எங்க? டைகர் எங்க? அது என்ன ரவுடியா? என் மானத்தே அவன் கேடா. நாய்க்கு பயந்த நாயே, நாய்க்கு பயந்த நாயே. கடவுள்
என்னங்க ஒவ்வொரு மைக்ரோ கைஸில் ஒவ்வொருத்தரும் என்னென்ன சேட்டப் பண்ணி எப்படிலாம் பல்ப் வாங்கினாங்கிறத பார்த்தீங்களா. இன்னொரு விஷயம் இருக்குங்க ஹாஸ்டலில், மெஸ்ஸுன்னு ஒன்று. ஒவ்வொருத்தன் மெஸ்ஸில் சாப்பிட போனான்னு வச்சுக்கோங்களேன், திரும்பி ரூம் பக்கமே வரமாட்டாங்க. அந்த மாதிரி ஒருத்தன் மெஸ்ஸில் என்ன பண்ணுறாங்கிறத நீங்களே பாருங்கள். அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. மெஸ்ஸில் எப்படியெல்லாம் சாப்பிட்றாங்க, இந்த மாதிரிலாம் சாப்பிட்டா ஏங்க மிஸ்பில் ஏகிறாது. அப்புறம் மிஸ்பில் ஏகிடுச்சுன்னா அப்பா மாட்ட போய் காசை கேட்டு நச்ச பண்ணி காசு வாங்கி அவங்களுக்கு வீணாக செலவு வைக்கிறது. அவன் தட்டில் அவன் சாப்பிட்றானோ இல்லையோ, அடுத்தவன் தட்டில் இருந்து தான் பிடுங்கி சாப்பிடுவான். இதை விடுங்க, ஹாஸ்டல் லைஃபு எப்படி தெரியுங்களா, அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சு வந்து ஹாஸ்டலில் இருக்கிற பசங்களுக்கு அவன் ஃப்ரெண்ட்ஸு தாங்க அப்பா அம்மா மாதிரி. ஹாஸ்டலில் இருக்கும்போது பணம் ஏதாவது அவசரமாக தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க அப்பா அம்மா கேட்கலாம், பட் அவங்களால திடீர்னுலாம் கொடுக்க முடியாது. அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க,
அவன் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட தான் வாங்கி எல்லாம் ஃபீஸ் கட்டுறது, இல்லை அர்ஜெண்ட்டாக ஏதாவது தேவைப்பட்டால் எல்லாத்தையும் செஞ்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு அவசரமாக தேவைப்பட்ட ஃப்ரெண்டுக்கு ஒரு ஃப்ரெண்டு ஹெல்ப் பண்ணுறான்னு வச்சுக்கோங்க, அவன் எந்த உதவியும் அவங்களுக்குலாம் எதிர்பார்க்கறது கிடையாது. அதுதாங்க உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பு, அதை நீங்களே பாருங்கள். என்னங்க இவ்வளோ பெரிய சென்டிமெண்ட்டை பார்த்து உங்கள் கண்ணெல்லாம் கலங்கிருச்சா? ஃபீல் பண்ணக்கூடாதுங்க, இது சென்டிமெண்ட் படம் கிடையாது, ஒரு ஜாலியான படம். இந்த ஜாலியான படத்தில் ஹாஸ்டல் லைஃப்பில் என்ன நடக்குங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஹாஸ்டல் லைஃப்பில் இப்போ நடந்தது மட்டும் நடக்காதுங்க, நிறையா நடக்கும். ஒவ்வொருத்தன் கதவையும் பார்த்தீங்க, ரூம் கதவையும் பார்த்தீங்கன்னா கண்டதையும் கிறுக்கி வச்சுருப்பானுங்க. நடிகை ஃபோட்டோலாம் கொண்டு வந்து ரூமில் ஒட்டி வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சோன்னே அவங்க மூஞ்சில் தான் முழிப்பானுங்க. பிடிச்ச நடிகர் ஃபோட்டோலாம் கொண்டு வந்து ரூமில் ஒட்டி வச்சுக்கானுங்க. மெஸ்ஸில் சாப்பிட்றதுக்கு சண்டை போட்டுக்குவானுங்க, காலையில் குளிக்கிறதுக்கு சண்டை போட்டுக்குவாங்க. நாங்கள் குளிக்கலாம் மாட்டோம் மோஸ்ட்லி, இருந்தாலும் சொல்கிறேன் குளிக்க சண்டை போட்டுக்கலாம் அப்படின்னு. ப்ரெஷ் இருக்காது காலையில், அதுக்கோசரம் பேஸ்ட்டு வேணும்னு பக்கத்தில் இருக்கிறவங்க பிடுங்கி அடித்து பல்ல விளக்குறது. இந்த மாதிரி நிறையா சண்டைகள், சந்தோஷங்கள், என்ஜாய்மெண்ட்டு. ஹாஸ்டல் லைஃப்புங்கிறது ஒரு தனி லைஃபுங்க, வீட்டில் இருந்தால் இதை என்ஜாய் பண்ண முடியாது. எப்படியெல்லாம் ஹாஸ்டல் லைஃப் என்ஜாய் பண்ணுறாங்கிறத நீங்களே பாருங்கள். நான்
என்னங்க பார்த்தீங்களா என்னடா அடிக்கடி வந்து இன்ட்ரோ கொடுத்து தொலை பண்ணிட்டான் நினைக்கிறீங்களா என்னங்க பண்ணுறது நான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணி தொலைஞ்சிட்டேன் வேறு வழி இல்லாமல் உங்களுக்கு வந்து இன்ட்ரோ கொடுக்க வேண்டியதாக இருக்குது நான் நினைக்கிறேன் நீங்கள் இந்த படத்தை பார்த்து ஹாஸ்டல் லைஃப்பில் பசங்களாம் பண்ணுற என்ஜாய்மெண்ட்டை பார்த்து நீங்களும் நல்லா என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஏ மச்சான் அவ்வளோ என் ஃப்ரெண்டு வந்துட்டான் நம்ம மறுபடியும் பார்ப்போம் பாய் ஏ மச்சான் எங்கே இங்கே என்ன பார்க்க தானே வந்தேன் என்னடா பிஸி போல